வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட குழந்தைங்களுக்கு வீட்டில் என்னென்ன மெடிசன்ஸ் அவசியமாக வச்சுருக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு தேவைப்படுற மெடிசன்ஸ் என்னென்ன நீங்கள் வீட்டில் வச்சுருக்கணும், இந்த மெடிசன்களை ஒரு அப்ராக்சிமேட்டான சேஃபான டோஸு எப்படி கொடுக்கறது, எந்தெந்த மெடிசன் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான். நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஃபாரின் ட்ராவல் போவாங்க. அவங்க நிறைய பேர் என்னென்ன மெடிசன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் மெடிக்கேஷன்ஸே நான் எழுதி கொடுத்துருவேன், அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க போய்க்குவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கனடா, யூஎஸ், யூகே இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸு, இங்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிசன் கிடைக்காது. அவசரத்துக்கு குழந்தைங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு சளி, இருமல், காய்ச்சலுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னா அவங்க இமீடியேட்டாக அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து மெடிசன் வாங்கி நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே இந்த உடம்பு சரியில்லாமல் போனதே சரியாயிரும், அந்தளவுக்கு டிலே ஆகும். ஸோ அவங்களுக்கு இது கிடையாது. இந்த வீடியோ இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு, பெரும்பாலும் நம்ம ஊரில் மெடிக்கல் ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், மெடிசன்ஸுமே இமீடியட்டாக உங்களுக்கு தேவை அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப அத்தியாவசியமான மெடிசன்ஸ் அண்டு ரொம்ப சேஃபான மெடிசன்ஸ் நீங்களாக கொடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி மெடிசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாராஸ்டமால். பாராஸ்டமால் பெரும்பாலான குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக சிரப் வச்சுருப்பீங்க, இல்லாட்டி ட்ராப்ஸ் வச்சுருப்பீங்க. இந்த பாராஸ்டமால் மருந்து தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு இந்த மருந்து தாராளமாக கொடுத்துக்கோங்க. நைட்டு ஒரு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு ஃபீவர் வந்துன்னா இதுக்காக நீங்கள் நடுராத்திரி தூக்கிட்டு எங்கேயும் ஓட முடியாது. ஸோ மருந்து கொடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி பாராஸ்டமால் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் குழந்தையோடைய வெயிட்டுக்கு ப்ராப்பரான டோஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஏற்கனவே பாராஸ்டமால் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதில் வந்து பாராஸ்டமால் நிறைய கொடுத்தா எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கும், பாராஸ்டமால் கரெக்டான டோஸ் எப்படி கொடுக்குறது, உங்கள் குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் எப்படி கொடுக்குறதுன்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, பாராஸ்டமால் 250 mg, அதாவது 5 ml, 5 ml 250 mg சிரப்பு ஒன்று இருக்குது. பை சான்ஸ் இந்த சிரப்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 5 kg குழந்தைக்கு 1 ml இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மினிமம் டோஸு. ஸோ 10 kg குழந்தையாக இருக்காங்கன்னா 2 ml, 15 kg குழந்தையாக இருக்காங்கன்னா 3 ml, இந்த மாதிரி ஒரு வேகான கணக்கு. இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தரலாம், பட் ஸ்டில் நீங்களாக கொடுக்கறதுல இதுதான் உங்களுக்கு சேஃபான டோஸு. இந்த டோஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட கொடுத்துக்கலாம். இதை விட அதிகமான டோஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக 6 மணி நேரத்துக்கு ஒரு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் ஃபீவருக்கு நீங்கள் பாராஸ்டமால் கொடுத்தீங்கனாலுமே எப்போ உங்களுக்கு பாசிபிளோ முடியுமோ அப்போ வந்து இமீடியேட்டாக உங்கள் குழந்தை டாக்டர்கிட்ட போய் காமிச்சுக்கோங்க. ரெண்டாவது மருந்து, ரொம்ப சேஃபான மருந்து அப்படின்னு நான் சொல்லணும்னா, நேசல் சலைன் ட்ராப்ஸு. மூக்குக்கு போடுற மாதிரி ஒரு ட்ராப்ஸ் இருக்குது. மூக்கு அடைப்பு சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் குழந்த, 1 இயர் கீழே வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். இது வந்து சைட் எஃபெக்டே இல்லாத ட்ராப்ஸு. இதில் சோடியம் குளோரைடு அப்படின்னு ஒரு காம்போசிஷன் இருக்கும். அது பெரிய மருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் உப்புமே சோடியம் குளோரைடு தான். 2 மாதம், 3 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் மூக்கடைப்பு இருந்துட்டு சரியாக ஃபீடிங்கெல்லாம் எடுத்துக்க முடியாமல் சிரமப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ராப்ஸ் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மருந்து நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வித்தின் 1 மந்த் அதை யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இந்த மருந்து நான் மூக்கில் போட்டேங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட சொன்னீங்கனாலும் எந்த டாக்டருமே உங்களை ஏன் இது என்னை கேட்காமல் போட்டீங்க, ஏன் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டீங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு சேஃபான மெடிசன். இந்த சலைன் ட்ராப்ஸை தவிர மூக்குக்கு போடுற மாதிரி கெமிக்கல் இருக்கிற ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக போடக்கூடாது. ஆக்சிமெட்டோசோலைன், சைலமெட்டோசோலைன் கெமிக்கலில் இருக்கும், அந்த ட்ராப்ஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போட வேண்டாம். ஸோ உங்கள் டாக்டர்ஸ் அது ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போடுங்க, நான் யூஸ்வலாக அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. மூணாவது கேலமைன் லோஷன். இது வந்து சைட் எஃபெக்ட் இல்லாத, ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய லோஷன். இந்த பிராண்டு பேர்லாம் நான் சொல்ல, நிறைய பிராண்ட் இருக்குது, என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பை சான்ஸ் ஸ்கின்ல இச்சிங் இருக்குது, அலர்ஜி மாதிரி ஆகுது, இல்லாட்டி ஸ்கின் ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே இந்த கேலமைன் லோஷன் தாராளமாக போட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் குழந்தைக்கு இதமாக இருக்கும், குழந்தைக்கு இந்த சிம்டம்ஸு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை போட்டு சரியாகலைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் காமிச்சுக்கோங்க. நாலாவது ஓஆர்எஸ். ஓஆர்எஸ் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஒரு குழந்தைக்கு சிவியரான லூஸ் மோஷன் ஆகுது, நிறைய மோஷன் நிறைய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் உடம்புல நீர் சத்து கம்மியாகும். இந்த மாதிரி நீர் சத்து கம்மியாகும் போது கூட சேர்ந்து உடம்புல இருக்கிற உப்பு சத்துமே கொஞ்சம் கம்மியாகலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லிட்டு மெடிக்கலில் கிடைக்கும், ஜூஸ் மாதிரியும் கூட கிடைக்கும். அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம், இதனால் பெரிய சைட் எஃபெக்ட் கிடையாது.
நான் ரொட்டீனாக இந்த ஓஆர்எஸ் இப்போல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கம்மி பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, நிறைய குழந்தைங்க ஓஆர்எஸ் குடிச்சிட்டு அதிலும் கூட வாந்தி பண்ணிடுறாங்க. பட் இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி லூஸ் மோஷன் இருக்கும்பொழுது. இதனால் ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. அடுத்தது, பெரும்பாலும் எங்கிட்ட கூப்பிட்ற பேரண்ட்ஸ்க்கு நான் முக்கியமான அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களுக்கு பை சான்ஸ் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய் வாமிட்டிங் வருது அப்படின்னா, அந்த வாமிட்டிங்கை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணணும். காரணம் என்னென்னா, பை சான்ஸ் வாமிட்டிங் இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு வாய்விலேயே எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. கொடுக்கறதெல்லாம் ஃபுல்லாக வாமிட் பண்ணி சிவியர் டிஹைட்ரேஷன், உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியாயிரும், குழந்தையும் ரொம்ப டல் ஆயிடுவாங்க. இந்த காரணத்துக்காக ஒரு குழந்தைக்கு வாமிட்டிங் இருந்ததுன்னா இமீடியட்டாக நான் மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவேன். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்கப் போகும்போது வாமிட்டிங்க்கு வேணும்னா என்ன மருந்து கொடுக்கலாம், உங்கள் குழந்தையோட வெயிட்டுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கலாம்னு கேட்டுட்டு அதை வேணால் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. வாமிட்டிங் மருந்து எமர்ஜென்சிக்கு வீட்டில் வச்சுக்கிறது தப்பே கிடையாது, ரொம்ப நல்லது. இந்த பிராண்ட் நேமு, என்ன டோஸு, இதை பற்றியெல்லாம் நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது. பட் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அடுத்தது, ஸ்கின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு, இங்கே ஸ்கின்ல அடிபட்டுருச்சு, புண்ணாயிருச்சு, புண்ணுலேருந்து சீ வந்துட்டுருக்குது, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல புண்ணு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்கின்ல டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸ்கின்ல க்ரீம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இது ஃபியூசிரிக் ஆசிட் க்ரீம், மியூப்ரோசின் க்ரீம், இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். இந்த க்ரீம் தாராளமாக நீங்கள் வீட்லேயே வச்சுக்கலாம். பை சான்ஸ் குழந்தைக்கு இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுதுன்னா, ஒரு 1 or 2 days நீங்களே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 times அப்ளை பண்ணலாம். யூஸ்வலாக நான் 5-7 days கொடுப்பேன். பட் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உண்மையாகவே அது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்னு தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ணும். வேறு ஏதாவது பிரச்சனைக்கு நீங்கள் வந்து தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகாது, சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் ஜாஸ்தியாகிறதும் கூட வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் உங்களுக்கு எமர்ஜென்சியாக வீட்டில் தேவைப்படக்கூடிய மெடிசன்ஸ். எனக்கு டாக்டர் சளி இருமலுக்கெல்லாம் மருந்தே எதுவும் சொல்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோஸ் நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். ஜென்ரலாகவே நான் சளி இருமலுக்கு மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படியே சளி இருமல் இருந்தாலும் அது வந்து ஒரு எமர்ஜென்சியே கிடையாது. பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நெஞ்சு சளியெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மெடிசன் கொடுத்தா கூட போதும். ஜென்ரலாக மெடிசன் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது தான். வீட்டில் வச்சிருக்கக்கூடாத மெடிசன் சொல்லிவிட்டு ஒரு 2-3 மட்டும் சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபீவருக்கு பாராஸ்டமால் தவிர மீதி ஏதாவது மெடிசன் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சளவுக்கு அதை வீட்டில் வச்சுருக்க வேண்டாம். அது பெரும்பாலும் தேவைப்படாது. அது நல்லா வேலை செஞ்சாலும் அதோடைய சைட் எஃபெக்ட் ஜாஸ்தி. லாஸ்ட் டைம் ஏதாவது சளி பிடிச்சது, உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதுக்கு உங்கள் டாக்டர் ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா, ஜென்ரலாகவே நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஆன்டிபயோட்டிக் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் முடிஞ்சளவுக்கு கொடுக்க மாட்டேன். பை சான்ஸ் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறக்காக கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த ஆன்டிபயோட்டிக் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. வீட்டில் தயவு செய்து வச்சுருக்க வேண்டாம். அந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ்லெஸ்ஸான மெடிக்கேஷன். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, பழைய மெடிசன்ஸு ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பல மாதம் ஆயிடுச்சு, more than 1 month ஆயிடுச்சு, பல மாதம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மெடிசன்ஸ் எதாவது வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க, வீட்டில் வச்சுருக்க வேண்டாம். அந்த மெடிசன்னால் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கிற நன்மைகளை விட அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அடுத்தது, ஸ்டீராய்டு அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மெடிசன் உங்கள் டாக்டர் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக தந்திருந்தாங்கன்னா அதை அந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தயவுசெய்து தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஸ்டீராய்டு அப்படிங்கிறது ஆபத்தான மெடிசன். ரிப்பீட்டடாக நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தாலோ இல்லை ரொம்ப நாள் கொடுத்தாலோ அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.